வெல்கம் டு தி சோஷியல் மீடியா கோர்ஸ். இது வந்து இந்த உலகமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் ஓடிட்டுருக்கு. எல்லோரும் மொபைலும் ஃபேஸ்புக், இன்டர்நெட், யூடியூப் இதெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற எந்த பிஸ்னஸாக இருக்கும், நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் அதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் என்ன அழகாக அந்த விஷயத்தை வந்து டெவலப் பண்ணி போய் சேர்க்கலாம். ஒரு தடவை இல்லை, ஓராயிரம் தடவை, ஒவ்வொரு தடவையும் எப்படி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பல மடங்கு, ஒரே ஒரு தடவை நீங்கள் பண்ணுற விஷயத்த பல மடங்கு உங்களுக்கு லீடாகவும் பிஸ்னஸாகவும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கோர்ஸ். இப்போ முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து போர்ட்ரேட்டோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ போட்டு கீழே ரேட்டை போட்டுறது. நான் நீங்கள் என்னடா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, உருப்பட மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுங்களா, இல்லைடா பண்ணாதீங்க, ஓன் டைத்து வேஸ்ட் பண்ணி ஏன் டைத்தையும் மண்டை காய வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பிளாக் பண்ணிட்டான் வாட்ஸ்அப்பில். உடனே அவன் கால் பண்ணிட்டான், ஏய் நீ பிடிக்கன்னா பிடிக்கனு சொல்ல வேண்டியது, இல்லை ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது, நேம் என்ன வரேன்னு, நீ என்ன இப்படி பேசியிருக்கணும், போடா என் டைத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன், என்ன ப்ராடக்ட்டு எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பின அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நீ சொல்லி தான் தெரியுது, அப்படி ஒரு போட்டோ அனுப்பிச்சிட்டேன் என்னடா வைக்கிறது, புரியுதுங்களா? ஒரு சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணோம், பிஸ்னஸ் எப்படி சுத்தமாக தெரியல மக்களுக்கு, அவ்வளோ அடிமுட்டாளிகளாக இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியா மூலமாக தன்னோட ப்ராடக்டை வந்து எப்படி வந்து லான்ச் பண்ணுறது, மக்கள்கிட்ட வந்து திரும்ப 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 எப்படி லீட்ஸ் கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க சோசியல் மீடியாவில். ஃபோட்டோ டிபியில் கூட ஃபோட்டோ வைக்காத ஆட்கள் இன்றைக்கி உலக லெவலில் கலக்கிட்டு ஃபேன் ஃபாலோயிங் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து மாற்றும், வாழ்க்கையை மாற்றும், பிஸ்னஸ்லேயும் சரி பல மடங்கு பிஸ்னஸ் கொண்டு வரணும் இந்த சோசியல் மீடியா. எஸ் அஃப்கோர்ஸ் பொறுமை, அதுக்குன்னு ஸ்டெப்ஸு, அதுக்குன்னு சிஸ்டம் எல்லாம் முக்கியம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இதில் உள்ளதை பார்த்து பண்ணுங்கள். நிறைய மரமண்டைங்க வந்து சோசியல் மீடியா தானே, ஃபோட்டோ எல்லாம் கம்பெனி ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ போட்டு நாசமாகி ஒரு ரூபாய் அந்த சைடு போக மாட்டேன், அதை வச்சு பிஸ்னஸ் வராது. இது மூலமாக நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி லீட்ஸ் கொண்டு வரலாம், எப்படி உறவுகளை உருவாக்கலாம், எப்படி ஃபேன் ஃபாலோயிங் உருவாக்கலாம், எப்படி ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கலாம் அப்படிங்கிறது கோர்ஸில் படிப்பீங்க நீங்கள்.